வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. அதுதான் கிட் வித் அ ஸ்மைல். இன்னைக்கு நம்ம வந்து எந்த இடத்துல விசிட் பண்ண போனோம்னா பீச்சு, மெரினா பீச்சு. இங்கே நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. அதோட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் விநாயகர் ஜெயந்தி. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் அதை விநாயகர் சாலையை போடுறதுக்காக வந்திருக்காங்க. விநாயகர் சாலையை வந்து இப்போ போட வந்திருக்காங்க. ஏற்கனவே முன்னாடி பார்த்தீங்கன்னா விநாயகர் இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மூணாறு நாள் கழிச்சு இப்போ அவங்க வந்து இதை எல்லாரும் போட வந்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ கூட்டம். இங்கே இந்த இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அம்மா ஸ்வீட் ஃபுட் வைல்ட. அதனால அம்மா பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஆரம்பிச்சிருவோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வியூவே செம்மையாக இருக்குது, பீச்சு. அப்போ தான் நான் கீழே பார்க்கும்போது ஒருத்தர் அதை இது பூஜை பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். சரி, இங்கே வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு கொஞ்சம் தாண்டி போய் பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் அம்மளுக்கு அட்வென்ச்சர் மாதிரி கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே சங்கு கடிச்சிருக்காமலுக்கு இதை கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஓகே போவோம். அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அங்கே இருந்ததோடு இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே இங்கேருந்து நான் இங்கே குதிக்கலான்னு அப்போ தான் முதுகி போனேன். இங்கேருந்து அங்கே குதிச்சிடலாம். ஆனால் அப்புறமா இதோ அங்கேருந்து வர முடியாதுன்னு பார்த்தேன். இங்கேருந்து தான் வரலான்னு நினச்சேன். சொன்ன மாதிரியே ஃபாஸ்ட்டாக நான் ஓடி வந்தேன். ஆனால் குதிக்கலை. எப்படி உங்களை ஏமாத்தின பார்த்தீங்களா? அதனால் இங்கே குதிக்கலாம் நான் பார்த்தேன். நினச்ச மாதிரி குதிச்சிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி மிஷன் ஃபினிஷ். ஓகே. சரி, நம்மளையே விடுங்களாம். இங்கே நிறையா பேர் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இருப்பாங்க போல. அங்கே இங்கேருந்து அங்கேருக்கும் ஃபுல்லாக ஆளுங்க ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ கேமராமேனும் குடிச்சிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இதோ அங்கே தான் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்து வேறு இருந்தார். அதை விநாயகர் இது இருக்குல்ல சலை, அதை வந்து எல்லாத்துலேயும் தூக்கி போட்டு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தார். நாங்களும் அதேமாதிரி அவர்கிட்ட கொடுத்து தூக்கி போட சொல்லிட்டோம். சரி, அதை விடுங்க. அங்கே ஒருத்தர் பெரிய ஸ்விம்மிங் வீரர்னு நினைப்பு, அப்படியே ஓடி போய் குச்சிட்டாரு. ஐயோ, ஏதாச்சும் ஆக போகுதுன்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை, ஏன்னா அவருக்கு நல்லா ஸ்விம் பண்ண தெரியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு பெரிய மலைன்னு சொல்ல முடியாது, சின்னதாக இருந்துச்சு. அது மேலே ஏறலாம் ட்ரை பண்ணோம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால் கஷ்டப்பட்டு தான் ஏறல, ஏன்னா ஈஸியாக ஏறியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வேறு இருக்குது, செம்மையாக இருந்துச்சு வியூவு. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு இந்த இடம். இங்கே ஒரு வழியாக கேமராமேனே ஏட்டாச்சு. இப்போ திருப்பி நான் இறங்க போகிறேன். ஓகே, இறங்குவோமா? போகலாமே. உள்ளே போனேன், உள்ளே போனேன், ஆனால் நான் இறங்கி வந்துட்டேன். சரி, இப்போ கேமராமேனை இறங்கி வருவார், இப்போ வந்துடுவார். அதுக்கு முன்னாடி நானும் திருப்பி மேலே வந்துடுறேன். ஆனால் அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, நான் எதுக்கு மேலே வந்தேனே எனக்கு தெரியல. இறங்கி போயிருக்கலாம், அப்படியே போயிருந்து கேமராமேனை கூட்டிருக்கலாம், ஆனால் நானே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட லிஃப்ட்டு போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. தண்ணி தான் பிழிச்சிக்கிட்டு அழுகுது. அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு. அதனால தான் அவர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு இப்போ போயிட்டுருக்கோம். அவர் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா நாகப்பாம்புன்னு சொன்னார். நாகப்பாம்பா சரின்னு சொல்லி அவரை வந்து நான் ஷார்ட்டாக நாகப்பாம்புன்னு கூப்பிடுறேன். நினச்ச மாதிரி கிட்டேயும் வந்தாச்சு. வியூ செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த டைம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பார்த்துருக்கலாம். செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக செம்ம ஸ்பீடில் அடிச்சுது. சீரிசி செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் எப்படி அது எவ்வளோ ஸ்பீடில் வரணுன்னு உங்களுக்காக காமிக்கிறதுக்காக நான் இப்போ போகிறேன்.
செம்ம ஸ்பீடில் அடிக்குது. கால் வச்சா வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எட்டருந்தே நம்ம தொட்டு பார்ப்போம். இல்லை வலிக்கிடுச்சா அப்புறம் உந்த ஏதாச்சும் ஆயிடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரத்தம் வந்துடுச்சுன்னா அப்புறம் இங்கே என்ன பண்ணுறது? இங்கே பார்த்தீங்களா, அழகாக இருக்குது, செம்மையாக தெரியுது பாருங்களேன். கேமராவில் பார்த்தாலே தெரியும், ஒருமே புளி புளியாகிச்சு பாருங்களேன். எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீடு, செம்ம ஸ்பீடுங்க, ரியல்லேயே செம்ம ஸ்பீடில் வந்துச்சு. இப்போ கீழே வச்சு காட்டுறேன், அதை பாருங்களேன். இப்போ கீழே வைக்கும்போது மரணமாக ஸ்பீடு வந்துச்சுங்க. அங்கே பாருங்களேன், அங்கே பாருங்கள். இப்போ நான் வைக்கிறேன்ல, எப்படி ஸ்பீடு ஆகுது பாருங்களேன். இப்போ செம்ம ஸ்பீடு, ரியலையும் அங்கே இருக்கும்போது செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு. அங்கே சைடில் பார்க்கலாம், அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது அப்படியே துளி துளியாக பறந்து போகிறத பார்க்க செம்மையாக இருந்துச்சு. சீரியஸ்லி சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது மேலேயே ஏறி போகலான்னு முடிவு பண்ணேன். சரி அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போக ஆரம்பித்தேன். நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அது மேலேயே நான் பைப்பு மேலேயே கரெக்டாக ஏறி ஏறி அப்படியே போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் நாளாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அதை எடுத்துக்கு ரீச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மூணு இது ஏதோ வித்தியாசமாக தெரியுது, செம்மையாக இருந்துச்சு. ஏமெல்லாம் அங்கேருந்து இங்கே வரைக்கும் தெரியுது, பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. அதனால் இதுக்கு மேலே நடந்து போனால் நம்ம ஈரமாயிடுவோம், நடக்கவும் முடியாது, வலிக்கு ஊந்துருவோம். அதனால் நம்ம கீழே இறங்கி போயிடலாம். இங்கானா பார்த்தீங்கன்னா அங்கேருந்தோ செம்ம ஸ்பீடாக தண்ணி வருது. ஐயோ ஊந்துட்டேன், ஐயோ. சரி அங்கே பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக போகுது பார்த்தீங்கன்னா. அங்கே பார்த்தீங்கன்னா இதை இப்போ பார்ப்போம். இந்த வியூ பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி செம்ம சூப்பராக இருந்துச்சு. இங்கே அப்படியே ஷேடோ தெரிகிற மாதிரி, அங்கே சன்னு தெரிகிற மாதிரி, வெறித்தனமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போகலான்னு கிளம்ப ஆரம்பித்தேன். இங்கேருந்து வியூ பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. இங்கே வரைக்கும் தெரிச்சிது. நான் வேறு கொஞ்சம் தூரமாக தான் இருந்தேன், அப்படியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர ஸ்பீடில் வந்து இங்கே செம்ம சூப்பராக தெரிச்சிது என் மேலே. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா தண்ணி இருந்துச்சு. அதை தாண்டி வந்து இப்போ நம்ம ரெஸ்ட்டு டைமு, இப்போ ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்ச நேரம். ரொம்ப நேரமாக போகிறோம், எனக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு. ஆனால் தண்ணி எடுத்து குடிச்சிட்ருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னு போய் நம்ம தூரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். நம்ம இது டேங்க் வழியாகவே போய் பார்ப்போம். ஆனால் செம்மையாக வலுக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருக்குது. எப்படி மேலே தான் மண் வந்துச்சுன்னு தெரில. அது இடத்துல கூட இவ்வளோ மண் இல்லை மேலே, ஆனால் இது இடத்துல நிறைய மண் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் அதை தண்ணி தான் நார்மலாக ஒயிட் கலரில் இருந்துச்சு வர ஃபோர்ஸில். ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இதை ஒரே ஒரு இதில் மட்டும் அழுக்காக வந்துச்சு. ஏன்னு தெரில, உள்ளே இருக்க அழுக்கு கலர் தான் தெரில. அப்படியே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இதோ ஒயிட்டாக தான் வருது, இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்காக வருது. எப்படின்னு தெரில, என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா சங்கு கிடச்சிது, அதனால எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ன வா வான்னு கூட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னான்னு கேட்குறீங்களா? அட்வென்ச்சருக்காக ஒரு மலை என்ன தோ முடிஞ்சால் கிட்ஸ் வெல் தான், நீ முடிஞ்சால் என் மேலே ஏறி காட்டுறோம் அப்படின்ச்சு. எனக்கு அது சொன்ன பேச்சை காப்பாற்றணும்னு தோணுச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் வேணும்ல, அதனால் தம்ப்நெயில் இப்போ நம்ம ஏற ஆரம்பிச்சிருவோம். இது ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், அதனால் கண்டிப்பாக நம்ம ஏறி காட்டியே தீருவோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை. இதை ஃபஸ்ட்டு ட்ரையிலே எனக்கு மொக்க வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. கால் வச்சாவே வலுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. தண்ணியில் கூட இப்படி வலுக்காது போல், தண்ணியுமே அருவியுமே போகுது. நீங்கள் பார்த்தா தெரியும் கால் எப்படி வலுக்குதுன்னு பாருங்களா. ஆனால் சில பேருக்கு சொல்லுவீங்க
ஏய் நான் இந்த நேரத்துக்கு அந்த இடத்துல இருந்தேன். நான் ஈஸியாக ரிப்பேர் பண்ணுவீங்க. ஆனால் நான் ரியலாக சொல்கிறேன் கஷ்டம். அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஏறி பார்த்துட்டு நான் ஏறினேன் ப்ரோ. முடிஞ்சால் நீங்கள் திருப்பி அங்கே போய் ஏறி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தம்ஸ்அப் கார்த்திக் சேனலில் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பள்ளம் கம்மியாக இருந்துச்சா, நான் இங்கே ஏறலான்னு பார்த்தா இங்கேயுமே அதோட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் நினைப்பீங்க சின்ன பள்ளம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். கிட்பிஸ் வயல்டுன்னு சும்மா சொல்லிட்டு வந்தாச்சு. அங்கே வேறு புகை மாதிரி யோ மண்ணு தான் அடிக்குது, செம்ம கஷ்டமாயிடுச்சு. எப்படி போகிறது ஒன்றும் தெரியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் எப்பட்ரா ஏறினான்னு கேட்பீங்க. நீங்கள் போக போக தெரியும், நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிரடி முடிவுதான் எடுக்கிறோம். ஓடி போய் ஒரே குதி முடிஞ்சால் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த பாட்டில். ஐயோ குதி குதி, ஐயோ ஐயோ எனக்கு ஆகுதுங்க, ஐயோ அப்பாடி, ஐயோ ஏறியாச்சு. அப்போ பாருங்க பாதி இதே ஏறியாச்சு ஒரு வழியாக, இன்னும் பாதி இருக்குது. செம்ம கஷ்டம், செம்ம கஷ்டமாக. இந்த மாதிரி ஏறணுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இங்கே நடந்து போகிறதுக்கே கால் ஒழுகுதுன்னா அப்போ எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியை ஏறியாச்சு. ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு வச்சான் பாரு ஆப்பு எனக்கு அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தன் போஸ் எடுத்துருக்கான், செல்ஃபி எடுத்துருக்கான், எனக்கு வந்துச்சு பாருங்க சொல்லணும் ஒரு இது. அவனை அதை கேப்பை வச்ச மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கணும்னு தோணுச்சு. நான் இந்த மலையிலேருந்து தள்ளி விட்டாயே எனக்கு சரி வரும்னு தோணுச்சு. ஆனால் தள்ளி விட்டால் போலீஸில் மாட்டி விட்ருவானே, அதனால் வேணான்னு விட்டுட்டேன், கோவத்தை போக வச்சுக்கிட்டேன். ஆனால் எப்படி இருக்கும், நான் கஷ்டப்பட்டு ஏற ட்ரை பண்ணுறேன், அவனை ஈஸியாக போய்னு போஸ் கொடுத்துட்ருக்கான், எனக்கு எப்படி இருக்கும். சரி ஆமாம் அடுத்த இடத்துக்கு போக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பைக்கர்ஸ் வந்திருந்தாங்க. சென்னையிலேருந்து இங்கே டூரிஸ்ட் நிறையா பேர் பைக்கர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ நிறையா பேர் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. அங்கே வந்த பைக் பேர் தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐனஸு, செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரியம்பில் வந்து டைகர்னு ஒரு இது பைக்கு, ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயன் வச்சுருக்காங்க. ட்ரியம்ப்லேயே பார்த்தீங்கன்னா வேறு வெர்ஷன் வச்சுருந்தாங்க, அதுவும் அதே மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் சவுண்டு, அவ்வளோதான். அடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்பீடாக வந்துட்டு இருந்தார், அதுக்கப்புறம் அதையும் எடுக்கலான்னு பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அவரை எல்லாமே சூப்பர் பைக்கு, செம்மையாக சவுண்டு வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக போயிருப்பாருன்னு. இன்னொருத்தர் போகிறார் பார்த்தீங்களா, இந்த வீடியோ கிளிப்பை நீங்களே பாருங்கள். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தம்ஸ்அப் கார்த்திக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.